ஹலோ, ஹலோ மேம், வணக்கம். நாங்க பிகின் வுட்ஸ்ல இருந்து பேசுறோம். யா சொல்லுங்க. மேம், இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நடிகர் விவேக் அவர்கள் வந்து தவறிட்டாரு. ஆமா ஆமா. சோ நீங்களும் அவரும் வந்து பிகில் படத்துல ஒன்னா நடிச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து உங்களுக்கு சீனியர் கோச் மாதிரி கூட வருவாரு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா. விவேக் சார் அவர் வந்து ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, ஒரு உன்னதமான கலைஞர், அதை விட வந்து ஒரு மா மனிதன். அவரு இல்ல அப்படின்றத வந்து இன்னும் நம்ப முடியல. அவரை போய் பார்த்துட்டு வந்தேன், இன்னும் கூட வந்து என்னால நம்ப முடியல. அவரு கூடயே இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அவரு எத்தனையோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அப்துல் கலாம் சாரோட வழியில வந்து பின்பற்றி லட்சக்கணக்கான மரங்கள், சமூக சேவை, என்னென்னவோ பண்ணிருக்காரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து எத்தனையோ நல்ல விஷயங்களை கடந்து போயிருக்கோம். யாருமே அதை சீரியஸா எடுத்து ஒரு மக்களுக்காக, வரப்போற ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக ஒரு ஒரு அவேர்னஸ் வச்சு அதை இவ்வளவு சீரியஸா எடுத்து பண்ணவர் அவரு. கண்டிப்பா. நம்ம நம்ம ஜென்ரேஷன்ஸ் வந்து அதை பின்பற்றி அதை தொடர்ந்து வந்து விவேக் சார் வந்து எனக்குமே வாழ்வாரு அப்படின்னு நான் நம்புறேன். விவேக் சார் கூட நான் வந்து பிகில் மூவில வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய கான்வர்சேஷன்ஸ் வச்சிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். அது எல்லாமே நான் ரொம்ப வேல்யூ பண்றேன். அவர் உங்களுக்கு சொன்ன ஒரு நல்ல அட்வைஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? நல்ல அட்வைஸ் அவர் வந்து எனக்கு வந்து என்ன, நான் நல்லா நடிக்கிறேன், நீங்க படம் சூஸ் பண்ணும் போது நல்ல நல்ல படங்கள் சூஸ் பண்ணுங்க, நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிறதா, மக்களுக்கு போய் நல்லதா சேர்ற மாதிரியான ஒரு படங்கள்லாம் எடுத்து பண்ணுங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு அவரு. அண்ட் ஏன்னா இப்பதான் போன வாரம் தான் வந்து அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இது போல வந்து அவர் டைரக்ட் பண்ண போறாரு. சோ அந்த படத்துல வந்து நீங்க நடிக்கணும், என் படத்துல நீங்க நடிக்கணும், முதல் படம் டைரக்ட் பண்றேன், நீங்க நடிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. எனக்கு உடனே வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு சார், கண்டிப்பா பண்றேன் சார், நான் நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் மீட் பண்றதா இருந்தது. அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு செய்தி, ஒரு மாதிரி ஒரு மனுஷன்லாம் வந்து திருப்பியும் கிடைக்க மாட்டாங்க. சோ கண்டிப்பா அவர் அவரோட அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அது எல்லாமே நம்மளால எவ்வளவு முடியுதோ அதை பின்பற்றி அவரை வாழ வைக்கணும். அவர் எனக்குமே வந்து மரங்கள் மூலமாவோ, நம்ம பண்ற நல்ல விஷயங்கள் மூலமாவோ, அவர் பண்ண நகைச்சுவை மூலமாவோ, எல்லாத்துலயும் அவர் வாழ்ந்துட்டே இருக்கணும். I miss him so much. And இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் மேம், நீங்களும் அவரும் வந்து ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம்ல மறக்க முடியாத ஒரு தருணமா இருந்திருக்கும் இல்லையா? யா, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா? அவர் கூட இருந்த எல்லாமே மறக்க முடியாத தருணம் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு தடவை கூட சும்மா ஒரு சாதாரணமா வந்து ஏதோ பேசுறோம் அப்படி போனது இல்லை. என்னைக்குமே வந்து அவர் எல்லாமே நம்ம யோசிக்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காரு, பிளஸ் நகைச்சுவையோட தான் சொல்லுவாரு. எப்பவுமே சிரிச்சிட்டு தான் இருப்போம், அவர் இருந்தாலே சிரிச்சிட்டு இருப்போம், வயிறு வலி தாங்காது. அப்படி இருக்கும் அவர் இருந்தாலே, ஃபுல்லா எனர்ஜி பேக்டா இருக்கும் செட்டே. உங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியுது மேம், எல்லாருக்குமே அந்த சோகம் இருக்கு. சோ யூ டு டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கால் மேம். தேங்க்யூ சோ மச்.